கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த சப்போர்ட்டிங் ஆக்டரான ஃப்ளாரன்ஸ் சி பெரேரா இப்ப இறந்து போயிருக்காரு. 67 வயசான ஃப்ளாரன்ட் கயல் வேலையில்லா பட்டதாரி எங்கிட்ட மோதாதே தர்மதுரைன்னு மெமரபிளான பல ரோல்ஸ் பண்ணிருக்காரு தமிழ் சினிமால. 2 வாரத்துக்கு முன்னாடி லைட்டான ஃபீவர் இருந்திருக்கு, அதனால ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ இவருக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. தொடர்ச்சியா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தவரு சிகிச்சை பலன் அளிக்காம இறந்து போயிருக்காரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட தர்மதுரை படத்தோட டைரக்டரான சீனு ராமசாமி, என்னால நம்பவே முடியல, நல்ல மனிதர், கலைஞர் டிவியோட எக்ஸ் மேனேஜர், பிலிம் ஆக்டர், மிஸ்டர் ஃப்ளாரன்ட் இறந்துட்டாரு, ஆர்ஐபி ஃபாதர் அப்படின்னு சொல்லி மை டீபஸ்ட் கண்டோலன்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம குஷ்பு சுந்தர் விஷயம் கேள்விப்பட்ட ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃப்ளாரன்ஸ் சி பெரேரா இஸ் நோ மோர். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தாருக்கு தைரியம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க குஷ்பு சுந்தர். அண்ட் எதிர்பாராத விதமா இன்னொரு மரணமும் நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல. பிரபலமான மலையாள ஆக்டரான பிரபீஷ் சக்கலக்கல் கொச்சியில இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்டெல்லாம் போட்டு வேலை நடந்துட்டு இருந்தப்போ குரூப் போட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு வந்தவரு தரையில சுருண்டு விழுந்திருக்காரு. உடனடியா அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அந்த சமயம் பார்த்து வெஹிக்கிள் எதுவும் இல்லாதனால டைமுக்கு அவரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு அவர் கூட ஒர்க் பண்ண கோச்சாஸ் எல்லாருமே சொல்லிருக்காங்க. அதோட அவர் கீழே விழுறதுக்கு முன்னாடி வீடியோகிராஃபர் கிட்ட நாக்கு வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சவரு சுருண்டு கீழே விழுந்திருக்காரு. 44 வயசே ஆன பிரபீஷோடைய இந்த திடீர் மரணம் மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு புது படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா நடந்த ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இருந்து ஜாக்கி சான் உயிர் தப்பிச்சிருக்காரு. வேன் கான் அப்படிங்கிற ஒரு புது படத்துல தான் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோஸ்டாரோட சேர்ந்து ஒரு பிளட்ல பைக் ரைட் பண்ற மாதிரியான ஒரு சீன்ல நடிச்சிட்டு இருந்தப்போ அவர் ரைட் பண்ணிட்டு வந்த பைக் தலைகீழா தண்ணில மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. சோ ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு ஜாக்கி சான். அந்த சமயம் கால உந்தி உந்தி அந்த பைக்க ஒரு வழியா நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தவர சுத்தி முத்தி நின்னவங்க எல்லாருமே போராடி காப்பாத்திருக்காங்க. இனி ரிஸ்க் எடுக்க வேணா, ரிஸ்க் எடுங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த ஷூட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்ன போது கூட நோ நோ வில் டூ அப்படின்னு சொல்லி அகைன் அந்த ஆக்ஷன் காட்சியில அசத்தெல்லாம் நடிச்சு கொடுத்திருக்காரு உலக சூப்பர் ஸ்டாரான ஜாக்கி சான். அவர் அந்த பிளட்ல மாட்டிக்கிட்டு உயிர் பொழைச்சு வந்த அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.